ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரையை வச்சு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்பவும் ஹெல்த்தியானது கூட. இரும்பு சத்து அதிகம் உள்ள இந்த முருங்கைக்கீரையை இந்த மாதிரி ரெசிபி பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவிட்டு உலர வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, முழு உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேங்க. வாசனை வரு வர வறுத்துக்கிறேங்க. ரொம்பவும் கறியிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிறேங்க. முருங்கைக்கீரையை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வறுக்காத வேர்க்கடலைனா வறுத்துட்டோட சேர்த்துக்கிறேங்க. அடுத்து அரை டீஸ்பூன் ஜீரகம், கால் டீஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு வறுத்துக்கிறேங்க. நல்ல வாசனை வருவார வறுத்துக்கிறேங்க. இது வறுக்கும் போது நல்ல வாசனை வரும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அந்தளவு மிளகா சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். அஞ்சு பல்லு பூண்டு தோல் உரிக்காமையே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி முதல்ல இதை எல்லாமே வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க. பாருங்கள், சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டுருச்சு. அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து, கழுவி வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேங்க. எனக்கு வந்து பிஞ்சு முருங்கைக்கீரையாக கிடச்சிது. உங்களுக்கு வந்து நல்ல விளைஞ்ச கீரையை கிடச்சிச்சுன்னா சேர்த்துக்கிறேங்க. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வதங்குறதுக்கு. வதங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. நல்லா வதங்கிருச்சு தண்ணி, அதில் உள்ள தண்ணிலாம் நல்லா இதாகி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம முதல்ல வதக்கினதை பூண்டையும் புளியும் எடுத்து வச்சுட்டு மீதை எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து பெருங்காய பவுட்ரு சேர்த்துக்கிறேன். வீட்டிலையே அரைச்ச பெருங்காய பவுட்ரு. அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா முதல்ல இந்த மாதிரி அரைச்சிக்கிறேங்க. அரைச்சதுக்கப்புறம் பூண்டு புளி, அடுத்து முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பொடி வந்து சூடான சாதத்தோட நெய் போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். அது போக தோசை இட்லி பொடியாக வச்சும் சாப்பிட அருமையாக இருக்கும். தோசை சுடும்போது மேலே சேர்த்துட்டு நெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் இந்த இரும்பு சத்து அதிகம் உள்ள முருங்கைக்கீரையை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பொடியை வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான கமகமனு முருங்கைக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.